அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. இன்னல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஷய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்லலா வமன் யுலில்ஹு ஃபலா ஹாதியலா. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. الحمد لله எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக என்று கூறியவளாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், நான் உங்கள் மத்தியில் பேச முன் வந்துள்ள தலைப்பு என்னவென்றால், கணவனிடத்தில் மனைவியின் பங்கு என்ன. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே மிகவும் அழகிய படைப்பாகவும் கண்ணியமிக்க படைப்பாகவும் மனித படைப்பை சொல்லி காட்டுகின்றான். சுபஹானல்லாஹ், எவ்வளவோ எத்தனையோ உயிர்களை படைத்திருக்கின்றான் அல்லாஹு தஆலா. அவைகள் அனைத்திலையும் மிகவும் கண்ணியத்துக்குரிய படைப்பு என்றால் யார் என்று கேட்டால், மனிதர்களாகிய நம்மை தான் அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகின்றான். குர்ஆன்ல 17வது அத்தியாயத்தில் 70வது வசனமாக சொல்லி காட்டும்போது, லகத் கர்ரம்னா பனி ஆதம, நாம் ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அவ்வாறு அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட மக்களாகிய நாம், நம்மில் அல்லாஹு தஆலா இரண்டு பாலினத்தவர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றார். ஒன்று ஆண், மற்றொன்று பெண். இந்த இருவரும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றார். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக சொல்லி காட்டும் போது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த ஹதீஸ் புகாரியில 5063வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. என்ன சொல்லி காட்டுறாங்க அப்படின்னா, அந்நிக்காஹு மின் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறையில் உள்ளதாகும். சுபஹானல்லாஹ், என்ன சொல்லி காட்டுறாங்க, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறைகளில் உள்ளதாகும். மன் ரகிப அன் சுன்னத்தி, என்னுடைய வழிமுறையை யார் நிராகரிக்கின்றார்களோ, ஃபலைஸ மின்னி, அவர்கள் என்னை சார்ந்தவனை கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டவட்டமாக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹு அக்பர், சுபஹானல்லாஹ். உலகத்தில் எண்ணற்ற மதங்கள் இருக்கு. எல்லா மதங்களிலுமே கடவுளை அடைவதற்குண்டான நேரடியான வழி எது என்றால், எதுன்னு சொல்லி காட்டுறாங்கனாக்கா, மனைவி மக்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அவங்களெல்லாம் ஓரமாக ஓரம் கட்டிட்டு கடவுளை மட்டுமே எந்த நேரமும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியவங்க தான் அவங்களுடைய கடவுளுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று போதிக்கப்படுகின்றது. ஆனால் நம்முடைய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான், சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், நம்முடைய மார்க்கத்தில் மட்டும்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை போட்டு காட்டுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், கட்டாயமாக திருமணம் செய்யணும். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு குறிப்பிட்ட வயது அடைந்து விட்டார்கள் என்றால், பாலிகடைந்து விட்டார்கள் என்றால், கட்டாயமாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இல்லைப்பா, எனக்கு திருமணம் பிடிக்காது, ஒரு ஆணுக்கு அடிமையை நான் இருக்க மாட்டேன், ஒரு பெண்ணை கட்டிட்டு அவளோட நம்மளாலாம் குப்பை கொட்ட முடியாது, இது சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் சொல்லுவதற்கு உரிமை கிடையாது. அப்படி சொல்லவும் கூடாது. யார் ஒருத்தங்க திருமணம் வேணாம் என்று நிராகரிக்கின்றார்களோ, அவங்க நம்முடைய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை நிராகரித்தவர்கள் போன்றவர்களாவார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கேட்டாங்க, அவங்க என்ன சார்ந்தவனே கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்லாம் மதத்தில் இல்லை இல்லை, அவன் இஸ்லாம் மதத்தில் கிடையாது என்று நம்ம இஸ்லாம் சொன்னது திட்டவட்டமாக ஆணித்தனமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்போ கட்டாயமாக ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தங்களுக்கே உரிதான வாலிப வயது அடைந்ததுக்கு பிறகு, திருமண வயது அடைந்ததுக்கு பிறகு கட்டாயமாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றது இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? சரி, திருமணமான ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி வாழணும்? சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், நம்முடைய மார்க்கம் சுபஹானல்லாஹ் அவ்வளோ ஒரு அற்புதமான மார்க்கம். சின்ன சின்ன விஷயத்தை கூட நுட்பமான முறையில் மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய மார்க்கம், அருமையான மார்க்கம் நம்முடைய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கம் தான். எச்சில் எப்படி துப்புணும் நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுது, யூரின் எப்படி போகணும்னு சொல்லி காட்டுது. அதே போன்று ஒரு கணவனும் மனைவியும் எப்படி வாழணுங்கிற விதிமுறையும் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுது. என்ன சொல்லி காட்டுறா? அல்லாஹாலா கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உண்டான உறவை எதனோடு அல்லாஹாலா ஒப்பிட்டு சொல்லி காட்டுகின்றான் என்றால், அல்லாஹாலா தன்னுடைய திருமறையில் 2வது அத்தியாயத்தில் 187வது வசனமாக சொல்லி காட்டுகின்றான், உன்ன லிபாசுல்லக்கும், பெண்களே பெண்களாகி நீங்கள் சரிங்களா, பெண்களாகி அவர்கள் லிபாசுல்லக்கும் உங்களுக்கு ஆடையை போன்றவர்கள். ஆண்களை பார்த்து அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறான், பெண்களாகி அவர்கள் உங்களுக்கு ஆடையை போன்றவர்கள். சுபஹான் அல்லாஹ். அதே போல் அல்லாஹ் சொல்லி காட்டுறா, அந்தும் லிபாசுல்லஹுன்ன, நீங்கள் ஆண்களாகி நீங்கள் அவர்களுக்கு உங்களுடைய மனைவிமார்களுக்கு ஆடையை போன்றவர்கள் என்று அல்லாஹுத்தால அற்புதமா சொல்லி காட்டுறான். சுபஹான் அல்லாஹ், அல்லாஹு அக்பர். என்ன ஒரு வியப்பான விஷயம் பாருங்க, இந்த உலகத்தில் அல்லாஹுவால் அற்புதமாகவும் மிகவும் நெகிழ்ச்சி ஊட்டக்கூடிய விதமாகவும் எவ்வளவோ படைப்புகளை வந்து அல்லாஹுவால் படைத்து வைத்திருக்கின்றான். மனிதனுடைய சிந்தனைக்கே எட்டாத அளவுக்கு எத்தனையோ படைப்புகள் இந்த உலகத்தில் பரவி கிடக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு சாதாரணமாக நாம் உடுத்தக்கூடிய இந்த ஆணியை ஏன் அல்லாஹுவால் சுட்டி காட்ட வேண்டும்? என்ன காரணமாக இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க சகோதர சகோதரிகளே, என்ன காரணம் தெரியுங்களா? சுபஹான, கேட்கும் போதே உங்களுக்கு மெய் சிலுத்துறோம். ஆடை என்பது நம்முடைய மானத்தை மறைக்கக்கூடிய மிகப்பெரிய கவசம். சுபஹான் அல்லாஹ், நம்முடைய மானத்தை மறைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கவசம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடையின் மூலமாக வேறு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மனிதனுடைய உடலில் புண்ணோ அல்லது சிரங்கோ ஏதாவது ஒன்று இருந்துட்டு போட்டோம், அவனுடைய உடம்புல என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆடை என்ற ஒன்றை அழகிய முறையில் அணிந்திருந்தான் என்றால் அவனிடத்தில் குறைகள் தெரியுமா, இல்லை ஆடையின் மூலமாக அவனுக்கு அழகு ஏற்படுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவ்வளோ தெரியுவான். அதான் நம்முடைய பழமொழிகளை நம்முடைய பெரியோர்கள்லாம் பழமொழி சொல்லுவாங்க, ஆடை பாதி அழகு பாதிம்பாங்க. சுபஹானல்லாஹ், நிச்சயமாக நிதர்சனமான ஒரு உண்மை. ஒரு மனிதன் எவ்வளோ தான் அழகானவனாக இருந்தாலும் அவன் உடுத்தக்கூடிய ஆடை அசிங்கமாக கிழிந்தல் ஆடையாக கஞ்சல் ஆடையாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அவன் மக்களுக்கு மத்தியில் சமுதாயத்துக்கு மத்தியில் அழகானவனாக தெரிய மாட்டான். சரிங்களா? அதே போல் ஒரு மனிதன் எவ்வளவுதான் பார்க்க தோற்றம் அசிங்கமான தோற்றமாக இருந்தாலும் அவனுடைய ஆடை பிறரை கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவும் கண்ணியமான ஆடையாக அழகான ஆடையாக இருந்தால் கட்டாயமாக அவன் அழகாக தெரிவான். அப்படி எப்படி நம்முடைய உடலில் உள்ள குறைகளை நம்முடைய ஆடைகள் மறைக்கின்றதோ அதே போன்று தான் கணவனிடத்தில் எந்த குறைகள் இருந்தாலும் மனைவி மறைக்க வேண்டும், மனைவியிடத்தில் எந்த குறைகள் இருந்தாலும் கணவனும் மறைக்க வேண்டும். சுபஹான் அல்லாஹ், எவ்வளோ ஒரு அழகிய ஒரு ஒப்பனையோடு நம்முடைய மார்க்கம் நமக்கு எவ்வளோ தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுதும் பாருங்கள் சகோதர சகோதரிகளே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடை என்பது ரொம்ப 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 வெக்க உணர்வை வந்து ஏற்படுத்தக்கூடியது. மனிதனுடைய தோல்ல ஆடை இல்லாத இடத்த பாருங்களேன், வெக்க உணர்வு இருக்காது. நம்ம எது தொட்டாலும் ஒரு விதமான உணர்ச்சி இருக்குமே தவிர அந்த இடத்துல வெக்க உணர்வு ஏற்படாது அவ்வளோக்கும். ஆனால் நம்முடைய ஆடைகள் மறைக்கப்பட்ட இடத்துல தொட்டு பாருங்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அந்த இடத்திற்கே உண்டான ஒரு வெக்க உணர்வு ஏற்படும். அதே போன்று தான் அந்த ஆடை எப்படி மனிதனுக்கு வெக்க உணர்வை ஏற்படுத்துகின்றதோ
அதே போன்று கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் உள்ள அந்த ரகசியம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த வெக்கத்தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவங்களுடைய ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவங்களுடைய சுயமரியாதைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் ஆடையின் மூலமாக நமக்கு அற்புதமாக சொல்லி காட்டுகின்றது. சுபஹான் அல்லாஹ். இன்னும் சொல்லப்போனா சில வீடுகளில் மருமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆண் மக்களுக்கு மதிப்பே இருக்காது. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? கட்டாயமாக நான் நடித்து சொல்வது, அதற்கு காரணம் அவருடைய மனைவியாக தான் இருக்க முடியும். எப்படி சொல்றேன்னு கேட்குறீங்களா? அதாவது தன்னுடைய வீட்டில், தன்னுடைய கணவனுடைய வீட்டில் கணவனுக்குள்ளார ஏதாவது பிரச்சனைகள் இருந்துருந்துச்சுங்களேன், உடனே மனைவி என்ன செய்யணும், அவங்களுக்குள்ளார பேசி தீர்த்துக்கணும். எப்படி நம்முடைய ஆடைகள் நம்முடைய உடம்பை மறைக்குதோ, நம்முடைய உடம்பில் ஏற்பட்ட அந்த அசிங்கங்களை மறைக்குதோ, நமக்கு அழகு மட்டும் ஏற்படுத்தி கொடுக்குதோ, அதே போன்று கணவனிடத்தில் எந்த குறைகள் இருந்தாலும் இன்ஷால்லாஹ் என்ன செய்யணும், நம்ம அதை நம்முடைய அம்மா வீட்டுக்கு தெரிவிக்காமல் மறைச்சு பாதுகாத்து கணவனுக்குண்டான மரியாதையை நம்ம வாங்கி கொடுக்கணும். அதை விட்டுட்டு சில பெண்கள் என்னம்மா செய்கிறாங்க, அம்மா வீட்டுக்கு போகிறாங்க, நல்லா நல்ல ஒரு ஆணை கல்யாணம் பண்ணி வச்சுங்களேன், எனக்கு மனுஷனாவேன், என்னை போட்டு மிதி மிதி மிதிக்கிறான், அம்மா பேச்சு கேட்டு என்னை அடி அடி நடிக்கிறான், என் நாத்தனார் பேச்சு கேட்டு என்னை ரொம்ப கேவலப்படுத்துகிறான், இப்படிப்பட்ட புருஷனை என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்களே, ஆச்சா போச்சா அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு ரொம்ப தரக்குறைவாக புருஷனை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சில காலங்கள் கழித்து கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பரஸ்பரம் அன்பு ஏற்படும் போது ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க, அல்ஹம்துலில்லா. அதற்கப்புறம் புருஷனை வீட்டுக்கு கழிச்சுட்டு வந்துச்சுங்களேன், இவங்க ஏற்கனவே சொன்ன தகவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தகவல் அவங்களுடைய அத்தாவுடைய மனசிலையும் அவங்களுடைய அம்மாவுடைய மனசிலையும் இன்னும் அவங்களுடைய உறவினருடைய மனதிலும் பதியப்பட்டிருக்கும். அப்போ மருமகன் வரும்போது என்ன செய்வாங்க, வாங்க உட்காருங்க, அவ்வளோதான், கண்ணியம் கொடுக்க மாட்டாங்க, மரியாதை சரியான முறையில் வராது. அதற்கு காரணம் யார், நாம தான். அப்போ உட்காந்துட்டு என் புருஷனை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, என் புருஷனை யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க, அப்படி அழுகிறதுக்கு எந்த ஃபாயதாவும் கிடையாது. அல்லாஹ்வை பாதுகாக்கணும். நிறைய பெண்களிடத்தில் காணப்படுகின்ற மிகப்பெரிய தவறு இதுதான். எந்த வீட்டில், எந்த மாமியார் வீட்டில் மருமகம் மதிக்கப்படுகின்றார்களோ அந்த இடத்தில் அந்த பெண்மணி சரியான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் என்று அர்த்தம். அல்ஹம்துலில்லா. சரி, இப்படித்தான் வாழணும் என்ற விதிமுறையையும் நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டியிருக்கு. அதுக்கப்புறம் கணவனுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கணவனுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்றும் நம்முடைய மார்க்கம் அழகிய முறையில் சொல்லி காட்டுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, எனக்கு விருந்து உபசரிப்பு கொடுங்க, பசியில் இருக்கேன், எனக்கு ஏதாவது கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவி மகளுடைய வீட்டுக்கு ஆள் அனுப்புகிறாங்க, ஏதாவது சாப்பிட இருக்குமா, இந்த சகோதரருக்கு அழைச்சிட்டு போய் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு ஆள் அனுப்புகிறாங்க. வீட்டுக்கு ஆள் அனுப்புனாக்கா அவங்க எல்லா மனைவி மகளும் ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குல்ன, அவர்கள் கூறினார்கள், மா மானா, நம்ம இடத்துல எதுவுமே இல்லை, இல்லல் மா, தண்ணீரை தவிர வேறு எதுவுமே எங்களிடத்தில் இல்லை என்ற சொல்லுதான் அனைத்து மனைவிமாருடைய வீட்டிலிருந்தும் பதிலாக சொல்லப்படுது. சுபஹான் அல்லாஹ், அல்லாஹு அக்பர். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தூதர், உலகம் அழிகின்ற வரைக்கும் அனைத்து மக்களுக்குமே தூதர் என்று வர்ணிக்கப்பட்டவர், மறுமை நாளில் நமக்காக பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர், அப்படிப்பட்ட அந்த மனிதருடைய வீட்டில் சுபஹான் அல்லாஹ், என்ன இல்லைங்களா, சாப்பிட உணவு கூட இல்லைங்களா, சாப்பிட உணவு கூட இல்லைங்களா. இன்னைக்கு நம்முடைய வீட்டில் என்ன தான் நம்ம வறுமையில் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது நம்ம உணவு சாப்பிடுவோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் என்ன இல்லைங்களா, தண்ணீரை தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்களா. சுபஹான் அல்லாஹ், அல்லாஹு பாதுகாக்கணும். இந்த மாதிரி நிலையெல்லாம் நமக்கு கிடையாது. அதுக்கே நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப சங்கடப்படுறோம், ரொம்ப கஷ்டப்படுறதா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் தண்ணீர் மட்டும்தான் அவங்களுடைய உணவாக இருந்துச்சு. நான் அந்த செய்தியை கேட்டவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, சஹாபாக்கள்கிட்ட செய்தியை தெரிவிக்கிறாங்க, உங்களை யாராவது இந்த சகோதரர்கள் அழைத்து போய் உணவு கொடுக்க முடியுமா,
விருந்து உபசரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அபுதுல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹின் தூதரே, இந்த சகோதரருக்கு நான் விருந்து உபசரிப்பு கொடுக்கின்றேன் என்று சொல்லி அந்த சகோதரரை அழைச்சிக்கிட்டு தன் வீட்டுக்கு போகிறாங்க. தன்னுடைய வீட்டுக்கு போனோன்னே தன்னுடைய மனைவியை கூப்பிட்றாங்க. மனைவியை கூப்பிட்டு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அக்ரிமி லைஃப் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதருடைய இந்த விருந்தாளியை நீ கண்ணியப்படுத்து. சுபஹானல்லாஹ், என்ன சொல்கிறாங்க, நீ கண்ணியப்படுத்துங்கிறாங்க. நாம்பளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது? நம்முடைய வீட்டுக்காரரு நம்ம கிட்ட வந்து யாரோ ஒருத்தர் அழைச்சிட்டு வந்து இவங்களை நீ கண்ணியப்படுத்துப்பா, இவங்களுக்கு நீ சாப்பாடு கொடுப்பான்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த மனுஷனுக்கு வேறு வேலை கிடையாது, நானே இப்போ தான் ஓஞ்சி போய் உட்காந்துருக்கேன், அதுக்குள்ளே ஒருத்தரை இழுத்துட்டு வந்து சாப்பாடு கொடு, அதை பண்ணு இதை பண்ணுங்கிறான்னு சொல்லிட்டு நம்ம புலம்ப ஆரம்பிச்சிடுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சண்டை போடவே ஆரம்பிச்சிருவாங்க, சரிங்களா? ஆனால் அவங்களுடைய மனைவி என்ன திரும்ப செய்கிறாங்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் இந்த வார்த்தையை சொல்லிட்டு மேலும் அந்த சகோதரர் கேட்குறாங்க, தான் மனைவி கிட்ட மனைவிட்ட கேட்குறாங்க, நம்ம வீட்டில் சாப்பிடுவதற்கு உண்டான ஏதாவது உணவு இருக்கா? சுபஹானல்லாஹ், உணவு இருக்கா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு தான் அன்றைய காலகட்டத்தில் உணவே இருந்துச்சு, உணவுடைய சூழ்நிலைகளே இருந்துச்சு, சரிங்களா? கேட்குறாங்க. அதற்கு அந்த பெண்மணி உம்மு சுலைம் என்று சொல்லப்படுகின்ற உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்கிறாங்க, மா இந்தனா, நம்மிடத்துல எதுவுமே இல்லை, கூத்த சிபியானி, நம்முடைய குழந்தையுடைய உணவை தவிர வேறு எதுவுமே நம்மக்கிட்ட இல்லைங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த சகோதரர் என்னம்மா சொல்கிறாங்க, சுபஹானல்லாஹ், சரிப்பா நீ பிள்ளையை வந்து தூங்க வச்சிரு, என்ன சொல்கிறாங்க, குழந்தையே நீ தூங்க வச்சிரு, அந்த உணவை இந்த சகோதரருக்கு கொடுத்து நம்ம நல்லபடியாக கவனித்து அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த வார்த்தையை நம்முடைய கணவர் நம்மக்கிட்ட சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம்? அட பொழப்பு இல்லாதவனே, பிள்ளையோட சோரை தூக்கியா மற்றவங்களுக்கு தர சொல்ற, நீ என்ன மனுஷன், உனக்கு இறக்கம் இல்லையா, ஈவு இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா, சண்டை செம்மைய சண்டை நடக்கும், தட்டு உருளும், டம்ளர் பறக்கும், அப்பப்பப்பப்பா என்னென்ன சேட்டைகள் செய்யும்னா அம்பிட்டு சேட்டைகளாக நம்ம வீட்டில் நடந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த சகோதரி சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ன செஞ்சாங்க, ஒத்துக்கிட்டாங்க. அவங்க சொன்னதை கேட்டு அதே மாதிரி செய்யறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சகோதரர் சொல்கிறாங்க, சரி நீ குழந்தைய தூங்க வச்சுட்டு, தூங்க வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சாப்பாடெலாம் கொண்டு வந்து சாப்பாடு பரிமாறுவதற்காக வேண்டி கொண்டு முன்னாடி வந்து வெயி வச்சதுக்கு பிறகு அந்த தோழரையும் கூப்பிட்டு நம்ம சாப்பிட வைப்போம். சாப்பிடும் போது நீ என்ன செய்கிறனாக்கா ஒரு ஐடியா சொல்லித்தராங்க. சுபஹானல்லாஹ், ரொம்பவும் வியப்பான ஒரு ஐடியா. என்ன ஐடியா தெரியுங்களா? நீ என்ன செய்கிற, இப்போல்லாம் வந்து கரண்ட்டு போனாலும் பேட்டரியில் லைட் எரியுது, அன்றைய காலத்தில் லைட்டுங்கிறது வந்து சிமிழ் விளக்கு போன்று தான், விளக்கு தான் திருவிளக்கு, சரிங்களா? என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீ வந்து சாப்பாடெலாம் வச்சுட்டு நாங்கள் சாப்பிட கை வைக்கும் போது நீ என்ன பண்ணுறனா விளக்கு சரி செய்கிற மாதிரி சரி பண்ணும், ஆனால் விளக்கு அணைச்சிடணும். அப்படி அணைச்சிட்டு வந்துச்சுங்களேன் அந்த இருட்டில் நாம் எல்லாம் என்ன செய்கிறோம், சாப்பிட்றோம்னு சொல்லி அவங்க நினச்சிக்குவாங்க. மேலும் நம்ம சாப்பிட்றோமா இல்லையான்னு கூட அவர் கவனித்தாலும் கவனிப்பார். அதனால் நீனும் நானும் சாப்பிட்ற மாதிரி பாவனை செய்வோம். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், என்ன சொல்கிறாங்க, சாப்பிட்ற மாதிரி பாவனை செய்வோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இவங்க பாவனை செய்கிறாங்க, அவங்களும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க, சரிங்களா? இந்த அவங்களுடைய இந்த சம்பவத்தை பார்த்துட்டு அல்லாஹு தாலா சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹுவே அவங்கள முன்னிறுத்தி ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கிறான்னா பார்த்துக்குங்க. எத்தனாவது அத்தியாயத்தில், 59வது அத்தியாயத்தில் 9வது வசனமாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான், வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவு கான ஹஸ்வாஸ்வா, தமக்கு வறுமை இருந்த போதும் தன்னை விட அவர்களுக்கே முன்னுரிமை அளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சுபஹானல்லாஹ், அந்த சஹாபா, அந்த உம்மு சுலைம் மற்றும் அபுதுல்ஹா அவர்களுடைய அந்த சம்பவத்தை பார்த்து அல்லாஹு தாலா குர்ஆன் வசனத்தை இறக்கி வச்சிருக்கான். இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன்னா அவங்களுக்கு இறக்கி வைக்கப்படுதுங்களா, இவர் மறுநாள் காலையில் அபுதுல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுதுல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டுட்டு மேலும் தகவல் சொல்கிறாங்க, நேற்று நடந்த அந்த சம்பவத்தை கண்டு லஹிக்கல்லாஹு லைலா,
நேற்று அல்லாஹாலா சிரிச்சான்ப்பா. அல்லாஹ் என்ன பண்ணா, உங்களுடைய அந்த சம்பவத்தை கண்டு அல்லாஹ் சிரித்தான், சந்தோஷத்துல சிரிச்சான். கேலி பண்ணி சிரிக்கல, சந்தோஷத்துல சிரிச்சான், ஆனந்தத்துல சிரிச்சான். அவ் அல்லது அஜிப, ஆச்சரியப்பட்டான். அல்லாஹுவே உங்களுடைய செயலை கண்டு ஆச்சரியப்பட்டான் அப்படிங்கிற தகவலை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில் 3798வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இதை அறிவிக்கக்கூடிய ராவியின் பெயர் அபு ஹுரைரா. இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிசமான செய்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. கணவன் என்ன சொல்கிறவங்களோ அதற்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. சுபஹானல்லாஹ். அதில் அவங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாமல் போனாலும், அல்லாஹ்வுடைய விஷயமாக இருந்தால், நம்முடைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால், அதில் மாற்று கருத்து தெரிவிக்காமல் தன்னுடைய கணவனுடைய விஷயத்தில் பணிவிடை செய்ய வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. ஆனால் இன்றைய நம்முடைய பெண்கள் எதுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஃபோனுக்கு, கையில் இருக்கக்கூடிய அந்த ஃபோனுக்கு தான் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. கணவன் சாப்பாடு வைக்க சொல்லுவாங்க, இந்த மனுஷன் இப்போ தான் முக்கியமான ஒரு சீரியலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் டிவியில், அதுக்குள்ளே சோறு வை அது வை இது வைங்கிறாரு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கம்மா பசிக்குதுமா சாப்பாடு வேமா, மாமா செத்த போருமா ரெண்டு நிமிஷம் இருமா, இந்த டிவி இந்த ஃபோனில் இந்த ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டே இருக்கு, இது முடிச்சதுக்கப்புறம் உனக்கு வைக்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை எடுத்து சமாதானப்படுத்துறது. ஆக மொத்தத்தில் ஃபோனுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு நடக்கிறாங்க தவிர, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப அலட்சியம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ரொம்ப 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 அலட்சியம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சில பேர் அப்படியே மேலோங்கி போய் கணவனையே உதாசீனப்படுத்தக்கூடியவர்களாக இருக்காங்க. ஆமாம் ஆமாம், உனக்கு என்ன சோறு வச்சுக்கிட்டு, சோறு வடித்து வைக்கிறதே பெரிய விஷயம், அங்கே இருக்கும் சட்டியில் இருக்கும் எடுத்து போட்டு சாப்பிடுப்போ. சுபஹானல்லாஹ். சகோதர சகோதரி, இது நான் கேலிக்காக சொல்லவில்லை, சிலருடைய வாழ்வில் நடக்கின்ற ஒரு உண்மையான சம்பவம். கணவன்மார்கள் தங்களுடைய வேலைகளை தாங்களே பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைய காலகட்டத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதற்கு காரணம் பெண்கள் தான், சரிங்களா? உதாசீனம், ரொம்ப உதாசீனப்படுத்துறது, கேவலப்படுத்துறது. நாலு பேர்த்துக்கு மத்தியில் இது தண்டசோறு கொடுத்து தண்டசோறு போட்டுக்கிட்டு கிடக்கிறேன், நான் தான் வடித்து வச்சு கொட்டிக்கிட்டு கிடக்கிறேன், இதெல்லாம் என்ன மனுஷன், ரோசம் இல்லாத மனுஷன், அப்படியா இப்படியா சொல்லிட்டு 10 பேர்த்துக்கு மத்தியில் பேசுறது, அவரை அவமானப்படுத்துறது, ஏதாவது பொருள் கேட்டாங்கனாக்கா அவங்களை செஞ்சு தரது கிடையாது, ரொம்ப கேவலப்படுத்துறது, இதையெல்லாம் நம்முடைய மார்க்கம் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குது அப்படின்னு சொன்னாக்கா, பாவம், ஊது பில்லாகி மின்கா, பாவம் இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்றது. அது மட்டும் இல்லாமல் யார் வந்து தன்னுடைய கணவனுக்கு நோய்வினை செய்கின்றார்களோ அவரை அல்லாஹாலா எந்த விதத்தில் வந்து தண்டிக்கின்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த செய்தி நசாயில 1174வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. சாரிம்மா, நசாயில திருமதியில 1174வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. ஒரு பெண் லா துஉதி இம்ராஅத்துன் ஜௌஜஹா ஃபித்துன்யா, இந்த உலகில் வாழக்கூடிய எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய கணவனை நோய்வினை செய்ய வேண்டாம், அவர்களை திட்ட வேண்டாம், அவர்களை அசிங்கப்படுத்த வேண்டாம் சொல்லிட்டு மேலும் சொல்லி காட்டுறாங்க. இல்லா காலத் ஜௌஜத்துஹு மினல் ஹூரில் ஈன், ஹூரில் ஈனை சேர்ந்த அவருடைய மனைவிமார்கள் சொல்கின்றார்களாம். என்ன தெரியுமா சொல்றாங்களாம், சுபஹானல்லாஹ், அல்லாஹு பாதாக்கணும், லா தூதிஹி காத்தலக்கில்லா, லா தூதிஹி நோய்வினை செய்யாதே, அவரை நோய்வினை செய்யாதே, அவரை கஷ்டப்படுத்தாதே, அவரை துன்பப்படுத்தாதே, அவரை கோபப்படுத்தாதே, காத்தலக்கில்லா, அல்லாஹுன்னை நாசமாக்கட்டும், அல்லாஹுன்னை நாசமாக்கட்டும் என்று அவர்கள் நமக்கு ஃபத்வா கொடுப்பாங்களாம், நமக்கு எதிராக துவா செய்வாங்களாம். நான் ஊது பில்லாஹி மின்ஹா, எப்பா அல்லாஹு ரபு ரஹ்மான், எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. ஹூரில் ஈன் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய மனைவிமார்கள், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மனைவிமார்கள் நம்மை வந்து சபிப்பார்களாம். சபிக்கிறது மட்டும் இல்லாமல் மேலும் தகவல் சொல்கிறாங்க, ஃப இன்னமா ஹுவ இந்த கதஹீல்,
அவரெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு விருந்தாளி தான், கொஞ்ச காலம் உன்னிடத்தில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு விருந்தாளி தான் அவரு. யூஷிக்கு ஐ யுஃபாரிக்கி இலைனா, அவருடைய தவணை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்கண்ணே, இன்னும் எங்களோடு சேர்ந்து வந்துடுவாரு. அப்படிப்பட்ட என்னுடைய கணவரை நீ எப்படி திட்டலாம், உனக்கு நாசம் உண்டாகட்டும், நீ அழிஞ்சிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிகள் நம்மளை பார்த்து சபிப்பாங்களாம். அல்லாஹ் அக்பர், சுபஹான் அல்லாஹ், நஊது பில்லாஹி மின், அந்த போன்ற ஒரு நிலைமை எந்த பெண்ணுக்கும் இன்ஷால ஏற்படவே கூடாது. இந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், நம்முடைய கணவன்மார்களுக்கு கூடுமான அளவு எல்லா விதத்திலும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்மணிகளாக நாம் இன்ஷால்வா வாழ வேண்டும். அதே போன்று கணவனுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய விஷயத்திலும் பெண்கள் முன்னுரிமை காட்ட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாளில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழகிய முறையில் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில மூன்றாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. எப்பவுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி செய்தி என்பது தூக்கத்தில் வருகின்ற கனவாக தான் இருந்துச்சு. கனவுல தான் அல்லாஹ் தாலா வஹி செய்தி கொடுப்பான், அதுவும் விடியற்காலையில் தோன்றுகின்ற கனவாக தான் அல்லாஹ் தாலா வஹி செய்தி கொடுப்பான். சரிங்களா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து ஹிரா கோயில் தனித்திருக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்வாங்க, ஹிரா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தங்களுக்கு தேவையான உணவு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவாங்க. உணவு தீர வரைக்கும் ஹிரா கோயிலே இருப்பாங்க, அங்கேருந்து அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. உணவு தீர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மனைவியான ஹதீஜா வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வந்து மறுபடியும் உணவு தயார் பண்ணிட்டு மறுபடியும் போவாங்க. இப்படி போகிறதும் வர்றதும் போகிறதும் வருவதுமா அது ஒரு பழக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு முறை என்ன ஆச்சுனாக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா கோயில் இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றாங்க. ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றி ஓதுங்கள் அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு பயம், புதுசா ஒரு மனிதர் திடீரென்று அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்கனாக்கா எவ்வளோ பதட்டமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே பதட்டம் ஒரு பயம், அப்பதட்டத்தோடையே பார்க்குறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க ஓதுங்கள் அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க எனக்கு ஓத தெரியாதே அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இறுக்கமாக கட்டி அணைச்சிட்டு மறுபடியும் ஓதுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஓத தெரியாது, எனக்கு ஓத படிக்க தெரியாது அப்படிங்கிறாங்க. மூன்றாவது முறையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுக கட்டி அணைத்து மறுபடியும் ஓதுங்கள் என்று சொல்லிட்டு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் அப்படிங்கிற ஒரு வாசக அப்படிங்கிற சூரா வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு விரண்டு ஓடுறாங்க. பயம், திடீரென்று யாரோ ஒரு மனிதன் முன்னாடி வந்து நின்ட்டாங்களே, நம்மளை பார்த்து ஓது ஓதுன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற தண்ணி அறியாத ஒரு பயம், ஓடுறாங்க. ஓடி போய் ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்னை போர்த்துங்க என்னை போர்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு லக்கத ஹசித்து அலா நப்சி, எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, என்னை போர்த்தி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ், இந்த இடத்துல நாம் இருந்தால் நாம் என்ன சொல்வோம், இந்த மனுஷன் பொழப்பு இல்லாமல் எங்கேயோ போய் திரிஞ்சு விட்டு வீட்டில் வந்து என்னை போர்த்துங்க அது செய்யுங்க இது செய்யுங்கனாக்க திமிரெடுத்து போய் அலையிறாரா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டைக்கு போயிடுவோம், கோபமாக பேச ஆரம்பிச்சிருவோம். என்ன ஏன் வெளியே போயிட்டு வந்து இந்த மாதிரி பெண்ட்டை கிடைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், கடிந்து பேச ஆரம்பிச்சிருவோம். ஆனால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, சுபஹானல்லாஹ், நம்மள மாதிரிலாம் கோபம் இல்லை, கணவனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. எந்த மாதிரியான ஆறுதல் தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் பக்குவப்பட்டு அமைதி பெறுகின்ற அளவுக்குண்டான ஒரு ஆறுதல் சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஃபகாலத் ஹதீஜா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க, கல்லா அவ்வாறில்லை, கல்லா அவ்வாறில்லை, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, மா யுஹ்ஜீக அல்லாஹு அபதா, அல்லாஹு தாலா ஒருபோதும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் அக்பர். என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏன் கவலைப்படுறீங்க, ஏன் பயப்படுறீங்க, ஏன் கஷ்டப்படுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்தவே மாட்டான், தைரியமாக இருங்க. எப்படி அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்துவான், நீ என்னென்ன செயல் தெரியுமா செஞ்சுருக்கீங்க, இன்ன கத்தசில் ரஹம், உறவினர்களோடு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க,
சிரமப்படுபவருடைய கஷ்டத்தை நீங்கள் நீக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏழைங்களுக்காக வேண்டி உழைத்து கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. மேலும் விருந்த உபசரிக்கக்கூடிய விஷயத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோ அற்புதமான முறையில் செயல்பட்டு இருக்கீங்க. இப்படிலாம் நீங்கள் நல்ல நல்ல விஷயங்களாக செஞ்சுட்டு இருக்கும்போது, அல்லாஹுக்கு பிடித்தமான விஷயங்களாக நீங்கள் செய்யும் பொழுது அல்லாஹ் ஏன் உங்களை இழிவுபடுத்துவான்? அப்படிலாம் ஒன்றும் செய்ய மாட்டான். நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள். நம்மளை இன்றைக்கி ஆறுதல் சொல்லலைனாலும் பரவாயில்ல, அவங்கள இழிவுபடுத்தாமல் இருக்கணும், அசிங்கப்படுத்தாமல் இருக்கணும், அதுவே போதுமானது அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நம்மில் பல பேர் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய கணவன்மார்கள் ஏதாவது தலைவலி, ஜுரம், ரொம்ப கை காலம் வலிக்குது, எனக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்குது, கை கால் அழுத்தி விடுமா, தைலம் தேய்ச்சி விடுமா சொன்னாக்கா, நம்ம என்ன நம்ம சில பேர், எல்லா பெண்களையும் நான் சுட்டி காட்டவில்லை, சில பெண்கள் என்ன பண்ணுமா சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் நீ மட்டும் தான் கஷ்டப்பட்டு வேலை செய்யா, நாங்களாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யலையா, நாங்களும் தான் பொழுதோ பொழுதுனுக்கும் அடுப்படியிலேயே கிடக்குறோம், எங்களுக்கெல்லாம் கை கால் வலி வராதா, வரும் தான் நம்ம இல்லைன்னு சொல்ல. ஆனால் நன்மை காட்டிலும் உழைப்பு யாருக்கு அதிகம், ஆண்களுக்கு தான். நமக்காக தான் உழைக்கிறாங்க, அவங்க உழைக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம் ஆண்களுக்காக எடுத்து வைக்கிறாங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க சகோதரிகளே, தனக்காக அவங்க சம்பாதிக்கல, தன்னுடைய குழந்தைக்காகவும் தன்னுடைய மனைவிக்காகவும் தான் சம்பாதிக்கிறாங்க. அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் தன்னுடைய மனைவிக்கு என்னென்ன வாங்கி போட்டால் அழகாக இருக்கும், நம்முடைய மனைவிக்கு என்ன சேலை வாங்கி கொடுத்தா அழகாக இருக்கும், நம்முடைய குழந்தைகளை எங்கே படிக்க வச்சா நல்லா படிப்பாங்க, இப்படி தான் யோசிப்பாங்க, இப்படி தான் செயல்படுத்துவாங்க. அவங்க சம்பாதிக்க காசெல்லாம் நம்மக்கிட்ட கொண்டு வந்து தான் கொடுப்பாங்களே தவிர்த்து தனக்குன்னு ஒன்று வச்சுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த கணவனுக்கு பணிவிடை செய்வதற்கு நாம் என்ன செய்கிறோம், முணங்குறோம். ஆமாம் ஆமாம் தைலம் தேய்ச்சிடணுமா, வேறு பொழப்பு இல்லை, போ அப்படி போங்க, நீங்களே தயாரம் தச்சுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரட்டுறோம். அவங்களுக்கு கண்ணியம் கொடுக்க மாட்டேங்கிறோம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா கூட ஆறுதல் சொல்ல மாட்டேங்கிறான். அப்பாடா சொல்கிற மாதிரி செத்து தொலைஞ்சா தேவலாமன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணு முன்னாடி அவங்க முகத்துக்கு நேராகவே நம்ம பேசுகிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன ஹதீஸை போன்று நம்ம மனசில் மனதளவு நம்ம அஞ்சு வாழணும். ஏன்னா ஹூரின் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணிகள் நமக்காக வேண்டி சாபம் கொடுப்பாங்க. சகோதரிகளே ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க, கணவனுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க இன்ஷா அல்லாஹ், சரிங்களா? அதே மாதிரியே கணவனை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயத்தில் நம்முடைய பங்கு அதிகமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணும். எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் வாழ்ந்த சம்பவம் நமக்கு சுட்டி காட்டுதுன்னு சொன்னேன்னா, புகாரியில் 1301 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபியின் பெயர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, சரிங்களா? அபு தொல்ஹா என்று சொல்லப்படுகின்ற அந்த சஹாபி ஒரு வியாபாரி விஷயமாக ஒரு காரணத்துக்காக வேண்டி வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க. அப்படி வெளியே கிளம்பும் பொழுது அவங்களுடைய பிள்ளை வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கு, உடம்பு முடியாமல் கிடக்குறாங்க. அவங்க பிள்ளைக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, அதை பார்த்துட்டு தான் அவங்க போகிறாங்க. சரி நம்முடைய தேவைக்காக வந்து நம்ம போயிட்டு வருவோம் சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க. வெளியே கிளம்பிட்டு வரும் பொழுது தன்னுடைய மனைவி இடத்துல கேட்குறாங்க, நம்முடைய பிள்ளை உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, பிள்ளை நல்லா இருக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெளியே போயிட்டு ஊருக்கு போயிட்டு சில நாட்கள் கழித்து வராங்க. வந்தோன்னு தன்னுடைய மனைவியான உம்முஸ்லீம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நம்முடைய பிள்ளை எப்படிப்பா இருக்கு, போகும்போது உடம்பு முடியாமல் இருந்தாங்களே, இப்போ எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உம்முஸ்லீம் எப்படி திரும்ப பதில் சொன்னாங்க, சுபஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர், சுபஹானல்லாஹ், அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தெளிவான பதில். கணவனுடைய உள்ளம் மறைந்து பேசுகிறாங்க, ஹுவா அஸ்கனுமாக்கான அமைதியாகிவிட்டான், ஓய்வு பெற்றுட்டான் நான் நினைக்கிறேன், அமைதியாகிட்டான் ஓய்வு பெற்றுட்டான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறாங்க, அந்த குழந்தை இறந்துருச்சு, இந்நாளில்லாஹி வஇன்னாலைஹி ராஜிஊன், அவங்களுடைய குழந்தை இறந்துருச்சு. அவருடைய கணவர் வெளியேந்து வராங்க, வெளியேந்து வரக்கூடிய ஆண்கள் பலவிதமான நபர்களை சந்திக்கக்கூடும், பலவிதமான கஷ்டங்களை சந்திச்சுட்டு வருவாங்க. வந்த உடனே அவங்கள்ட்ட வந்து வீட்டில் அந்த குறை இருக்குது, இந்த குறை இருக்குது, அப்படி இப்படி அது இதுன்னு சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது, வந்தவங்களை வந்து திருப்தியாக ஃபஸ்ட்டு சாப்பிட வைக்கணுங்கிற ஒரு நோக்கம், அவங்களை சந்தோஷப்படுத்துங்கிற அந்த நோக்கத்துக்காக வந்து தன்னுடைய குழந்தை இறந்து விட்ட தகவலை கூட அந்த பெண்மணி சொல்லலை. சுபஹானல்லாஹ், ஒவ்வொரு தாய்க்கும் தன்னுடைய குழந்தைங்கிறது சுபஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர் மிகப்பெரிய ஒரு அற்புதம். அந்த அற்புதம் நம்முடைய கையை விட்டு விலகிடுச்சு விலகிடுச்சுன்னு சொன்னால் எந்த தாயாலையும் பொறுத்துக்கொள்ள முடியாது.
அந்த செய்தியையே அந்த தகவலையே தன் கண் முன்னாடி பார்க்குறாங்க, தன்னுடைய குழந்தைய பார்க்குறாங்க, அந்த குழந்தை இறந்துருச்சுங்கிற தகவலை கூட தன்னுடைய கணவனுக்கு தெரிவிக்கல. ஏன்னா வெளியே போயிட்டு வராங்க. நம்முடைய கனவுடைய மனசை வந்து நோகடிக்கக்கூடாது, வந்த உடனே அவங்க மனசை காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழகிய முறையில் சொல்கிறாங்க. நம்முடைய பிள்ளை ஓய்வு பெற்றுட்டான்னு நான் நினைக்கிறேன், அமைதியாயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சூசகமாக சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த சஹாபிக்கு அலி அபுதுல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இரவு உணவு வைக்கிறாங்க, உணவு சாப்பிட்றாங்க, அப்புறம் தண்ணி குடிக்கிறாங்க. அன்றைய இரவு கணவன் மனைவி இருவரும் நல்ல முறையில் சந்தோஷமாக இருக்கிறாங்க. சந்தோஷமாக இருந்துட்டாங்க நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு சொன்னதுக்கப்புறம், அவங்க உணர்ந்ததுக்கப்புறம் முஸ்லீம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்கனாக்கா, அபுதுல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஒரு கூட்டத்தார் ஒரு குடும்பத்தார்கிட்ட வந்து ஒரு பொருளை ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் திரும்பி வராங்க. வந்தவங்க அந்த குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட தான் கொடுத்த பொருளை கேட்டால் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க கொடுக்கணுமா வேண்டாமான்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ ஒரு அழகிய வார்த்தையும் பாருங்க. அப்போ அபுதுல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஆமாம் கொடுக்கணும் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுடைய பிள்ளையுடைய விஷயத்துலையும் அதே போன்று நினச்சிக்கோங்க, அல்லாஹு கொடுத்தான் அல்லாஹுவே பறித்து கொண்டான் அப்படிங்கிறாங்க. சுபஹானல்லாஹ், இது கேட்டோன்னு அபுதுல்ஹா ரலியல்லாஹு கடுமையான கோபம். ஏன் தெரியுமா கோபம், நம்முடைய பிள்ளை இறந்து போயிடுச்சு, இறந்து ஓரமாக பறுத்து கிடக்குது, இவன் என்னக்கா நமக்கு சாப்பிட வச்சுருக்கா, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சந்தோஷமாகவும் இருந்திருக்காங்க, நம்மக்கிட்ட இந்த தகவலை சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு கடுமையாக கோபமாக இருக்காங்க மனைவி மேலே. எப்படா விடியோன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விடிஞ்சதுக்கப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஓடி போய் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் அநியாயம் செஞ்சுட்டேன், எனக்கு நான் அநியாயம் செஞ்சுட்டேன், நான் என்னுடைய குழந்தை இறந்துருச்சுன்னு கூட தகவல் தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய மனைவியோடு நான் சந்தோஷமாக நான் இருந்துட்டேன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லி அழுகும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தட்டி கொடுக்குறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க. அபுதுல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அழுகாதீங்க, தைரியமாக இருங்க, நேற்று இரவு நடந்த அந்த சம்பவத்துக்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கு பரக்கத் செய்வான், தைரியமாக இருங்கப்பா, இதில் ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு செயல் அந்த பெண்மணி செஞ்சுருக்காங்க பாருங்க. தன்னுடைய கணவனுக்காக வேண்டி தன்னுடைய தான் பெற்றெடுத்த அந்த குழந்தை இறந்து விட்டதுங்கிற தகவலை கூட சொல்லாமல் கணவனோட சந்தோஷமாக இருந்திருக்காங்கனாக்கா அது காமமாக. காரணம் அல்லாஹ் பாதுகாக்கணும், காமம் இல்லை, தன்னுடைய கணவன் மீது அவங்களுக்கு இருந்த அன்பு, தன்னுடைய கணவன் மீது அவர்களுக்கு இருந்த அக்கறை, அதுதான் காரணம். யாருக்காவது இந்த நேரத்தில் காம உணர்வு வருமா? வராது. அந்த பெண்மணி நம்முடைய கணவர் வெளியேந்து வந்திருக்காங்க, பல துன்பங்களை சந்திச்சிருப்பாங்க, பல பேர்களோட பழகிட்டு வந்திருப்பாங்க, அதனால் அவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்களது அவங்களுடைய உள்ளத்தை வந்து காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சந்தோஷத்தை மட்டுமே கவனித்து அவங்களோட சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா பார்த்துக்குங்க. நீங்கள் எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க சகோதர சகோதரிகளை, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். சில பெண்கள் தன்னுடைய கணவன் இடத்தில் அற்பமான விஷயத்திற்கு கூட சண்டை போட்டுக்கிட்டு கணவனுடைய படுக்கை வெறுத்து ஒதுக்கக்கூடியவர்களாக தான் இன்றைய காலகட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா, என்னென்ன சண்டை நினச்சிட்டு இருக்கீங்க, சொன்னால் சிரிப்பு வரும். அட மிட்டாய் சம்பவத்து ஒரு சாக்லேட் வாங்கி தரலன்னா கூட கணவனோடு சேர்ந்துருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட மிட்டாய் கேட்டேனே, நான் அந்த சாக்லேட் கேட்டேன்ல, எனக்கு வாங்கி கொடுத்தீங்களா, வாங்கி தரல, நான் ஏன் உங்களோட சந்தோஷமாக இருக்கணும், நான் கேட்டதை நீங்கள் செய்யலாம், சின்ன விஷயந்தான் ஒரு சாக்லேட் கேட்டேன், அதுக்கே நீங்கள் வந்து எனக்கு பதில் கொடுக்கல, அதுக்கே எனக்கு நீங்கள் வாங்கி தரலனாக்கா நான் ஏன் உங்களோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, நான் உங்களோட சந்தோஷமாக இருக்குன்னாக்கா நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்யுங்க, உங்கள் அம்மாவோட பேசாமல் இருங்க, இல்லையா நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, உங்கள் அம்மா திட்டுறாங்க, இங்கிட்ட உங்கள் அம்மா திட்டுறாங்க, அங்கிட்ட உங்கள் சகோதரி திட்டுறாங்க, இங்கிட்டு தம்பி திட்டுறாங்க, இவங்கெல்லாம் திட்டும்போது வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தீங்க, ஏதாவது சொன்னீங்களா, எதுவுமே சொல்லலையே, அப்புறையே நான் உங்களோட சந்தோஷமாக இருப்பேன், இப்படி பலவிதமான காரணங்களை முன்வைத்து 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 கடைசியாக அவங்க நிற்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, உங்களோடு நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன், என்ன டென்ஷன் படுத்தாதீங்க, என் மேலே கையை வைக்காதீங்க, என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவன் இடத்துல மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறோம். இதுக்குன்னு நீங்கள் அலையாதீங்கன்னு கூட சில பெண்கள் சொல்கிறாங்க, அசிங்கமான வார்த்தைகளை வைத்து. அல்லாஹு பாதுகாக்கணும், நஊது பில்லாஹி மின்ஹா.
ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, படுக்கையை விற்க கூடாதுன்னு சொல்லி காட்டுறாங்க. சுபஹானல்லாஹ், இந்த அளவுக்கு திரும்ப அதனுடைய வீரியம் இருக்கு, இந்த அளவுக்கு திரும்ப அதனுடைய பாவம் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புகாரி ஷரீஃபில் 5194வது ஹதீஸாக இடம்பெறுது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவியின் பெயர் அபு ஹுரைரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா பாத்தத்தில் மர்அத்து முஹாஜிரத்தின் ஃபிராஷ ஜௌஜிஹா, ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுடைய படுக்கையை வெறுத்தவளாக அன்று இரவு கழித்தால் என்ன தெரியுமா நடக்கும்? லானத்துகள் மலாய்க்கா ஹத்தா துர்ஜிய, லானத்துகள் மலாய்க்கா, மலக்குமார்கள் சபிப்பாருங்களாம். நஊது பில்லாஹி மினஹு, யாரை சபிப்பாங்க? அந்த பெண்மணிகளை அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் மூலமாக சாபமிடச் செய்வானா? எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹத்தா துர்ஜியா, அவருடைய கணவன் மறுமுறை தன்னுடைய மனைவிடத்தில் சந்தோஷமாக எப்போ இருக்கின்றானோ அந்த நிமிடம் வரைக்கும் மலக்குமார்கள் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்களாம், அந்த பெண்மணிக்கு சாபம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். நவுதுபுல்லாஹிமின்னு அல்லாஹு பாதுகாக்கணும், மலக்குமார்களுடைய சாபங்கிறது சும்மாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்பவுமே சரி, மலக்குமார்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதில் அல்லாஹுடைய கட்டளை இல்லாமல் செய்ய மாட்டாங்க. அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் ஒரு அணுவை கூட அசைக்க மாட்டாங்க. மலக்குமார்களுடைய பண்புகள் அது. அப்படிப்பட்ட மலக்குமார்களே ஒரு பெண்மணியை சபிக்கிறார்கள் என்றால் அந்த இடத்துல யார் டைரக்டாக சபிக்கிறாங்கன்னு அர்த்தம், அல்லாஹுவே நம்மளை சபிப்பதாக அர்த்தம். சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். நம்மை படைத்த இறைவன் நம்மை சபிக்கின்றான் என்றால் இந்த உலகில் நாம் வாழ்வது எதற்காக? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க சகோதரிகளே, எதற்காக வாழணும்? நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் அர்த்தமே இல்லாமல் போயிடுமே. அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய கணவர்மாருடைய அந்த படுக்கையை நாம் வெறுக்கவே கூடாது. இன்ஷால்லாஹ், அப்படி வெறுத்தோம் என்றால் மலக்குமாருடைய சாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம ஆளாகிவிடுவோம். அல்லாஹு பாதுகாக்கணும். இன்ஷால்லாஹ், அது போன்ற நிலை வராத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையும் நம் நடத்தி காட்டணும் இன்ஷால்லாஹ். அதே போன்று கணவனுக்காக வேண்டிய அலங்கரிப்பதும் மனைவினுடைய ஒரு கடமை. சுபஹானல்லாஹ், என்னடா அது, நம்முடைய மார்க்கம் எது எதெல்லாம் அற்புதமாக நமக்கு சொல்லி காட்டுது பாருங்க. கணவனுடைய படுக்கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி காட்டுது, கணவனுக்கு கட்டுப்படணும்னு சொல்லி காட்டுது, அதே போலவே கணவனுக்காக வேண்டிய அலங்காரம் செஞ்சுக்கணும்னு நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எப்படி ஒரு தெளிவான ஒரு மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த ஹதீஸின் மூலமாகவே நமக்கு நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரி ஷரீஃபில் 5246வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னீங்கனாக்கா, ஜாபர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹுன்னு அவங்க அறிவிக்கிறாங்க, நான் தபூக் போரிலிருந்து திரும்பி ஊருக்கு வந்தேன். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னாங்க, இதா தஹல்த லைலன், நீ இரவு நேரத்தில் நீ வீட்டுக்கு செல்வதாக இருந்தால், நீ இரவு நேரத்தில் நீ வீட்டுக்கு போகிறதாக இருந்துச்சுனாக்கா, ஃபலா தத்ஹுல் அலா அஹ்லிக ஹத்தா ஃபலா தத்ஹுல் அலா அஹ்லிக, உன்னுடைய குடும்பத்தாரிட்ட நீ போகாத, உன் வீட்டுக்கு நீ போகாத அப்படிங்கிறாங்க. ஏன் போகாதங்கிறாங்க, எதற்காக போகாதங்க, போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஹத்தா தஸ்தஹித்தல் முகைபா வம் வ தம் தஷ்தல் ஷாயிஷா. அதாவது என்னிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனைவி அதாவது தலைவிரிக்கோலமாக இருக்கக்கூடிய பெண்மணிகள் வந்து தலைவாரிக்கொள்ளட்டும், சவர கத்திகளை கொண்டு தங்களை வந்து அழகு சரி செய்து கொள்ளட்டும், தங்களுடைய மறுமூறுப்பில் இருக்கக்கூடிய அந்த முடிகளை களைந்து கொள்ளட்டும், அதற்கப்புறம் நீ வந்து வீட்டுக்கு போ, நான் வந்துட்டேங்கிற தகவலை ஃபஸ்ட்டு உங்கள் மனைவி இடத்துல சொல்லி அனுப்புங்க, அதுக்கப்புறம் அவங்க அலங்காரம் அவங்க உங்களுக்காகவே அலங்கரித்ததுக்கு அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்கனாக்கா, சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செய்தின்னு பாருங்க. அலங்காரம் என்பது கணவனுக்காக மட்டும்தாங்கிறது நமக்கு தெளிவாக தெரிந்த ஹதீஸின் மூலமாக. அலங்காரம் செய்து கொள்ளணும்னு நம்மளுடைய மார்க்கம் சொல்லி காட்டுது. நம்முடைய கணவன்மார்கள் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராங்கனாக்கா நம்ம எப்படி இருக்கணும்? பேய் பிசாசு தலை மாதிரி இருக்கக்கூடாது, பேனு விரிச்சு போட்டு இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணுமா?
தலைவிரி கோலம் இல்லாமல் அழகிய முறையில் தலைவாரி தலைவாரி இருக்கணும் நம்ம. அதுவே ரொம்ப நாளுக்கு அப்புறம் கணவன் வீட்டுக்கு வரக்கூடியவர்களாக இருந்தனாக்கா அவங்களுடைய மர்ம உறுப்பில் இருக்கக்கூடிய அந்த முடிகளை கூட கலைத்து அந்த இடத்தையும் சுத்தமாக அழகாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுது. ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் கணவனுக்காக வேண்டி தன்னை அலங்காரித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லுங்க பார்ப்போம். அல்லாஹு பாதுகாக்கணும். இன்னைக்கு நிறைய கணவன்மார்கள் மனைவிக்கும் தங்களுடைய குழந்தைகளுக்கும் சம்பாத்தியம் ஈட்டு தருவதற்காக வேண்டி வெளிநாடுகளில் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தான் சாப்பிட்றமோ இல்லையோ தான் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நல்ல முறையில் காசு அனுப்பிடணும்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட கணவன்மார்களுக்கு காட்ட வேண்டிய அந்த அலங்காரத்தை தேவையே இல்லாமல் தெருவில் தெரியக்கூடிய ஆண்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே தன்னை வந்து ரொம்ப 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 அழகிய தேவதை என்று வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இருப்பணுங்கிறதுக்காக வேண்டி மேக்கப் போடுறது என்ன, ட்ரெஸ் உடுத்துறது என்ன, சுபஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர், ரொம்ப 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 இன்றைய காலகட்டம் ரொம்ப பெண்கள் இழிவை நோக்கி போகக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பியூட்டி பார்லர் இப்போ திறந்துக்கிட்டு கிடக்குறாங்க. ஏன், பெண்கள் அதில் அதிகமாக மோகம் கொண்டதுனால அதை திறந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா பெண்களும் உள்ளுக்கு போயிடுறது, 2 கோடி 3 கோடி 4 கோடி முகத்தில் ஏற்றிக்கிறது, அப்புறம் வெளியே வந்து கல்யாணத்துக்கோ மற்ற காரியத்தில் வந்து ஈடுபடுறது. அவங்க உடுத்தக்கூடிய ட்ரெஸ் கூட சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் அல்லாஹு பாதுகாக்கணும். எப்படி தெரியுமா உடுத்துறாங்க, தங்களுடைய அங்கங்கள் வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு உடுத்துறாங்க. இதெல்லாம் யாருக்கு காட்டணும், நம்முடைய கணவனுக்கு மட்டுமே காட்ட வேண்டிய அங்கங்களை பிறர் பார்க்கக்கூடிய அளவிற்கு, பிற ஆண்கள் கவர்ச்சியால் ஈழ்க்கப்பட்டு நம் மீது வசப்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய ஆடைகள் இருந்தா, நம்முடைய அலங்காரம் இருந்தா, இது தவறா தவறில்லையா சகோதரிகளே? அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். இன்னும் சில பெண்கள் வந்து ஃபர்தா போடுறாங்க, கணவர் கஷ்டப்பட்டு அனுப்பி வைக்கிறார் பைசாவை, இந்த பெண்மணிகள் என்ன செய்கிறாங்க, அவங்க பாட்டுக்கும் தாம் தீம் தூம் தலை பண்ணிட்டு இருக்காங்க. மேக்கப்புக்கும் லிப்ஸ்டிக்குக்கும் ஐலைனரு இப்படி என்னென்ன தேவைப்படுதோ அம்புட்டுமே செஞ்சுட்டு கிடக்குறாங்க. சரிங்களா, செஞ்சது மட்டும் இல்லாமல் அதுதான் அப்படி தானே உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆடைகள் தான் அலங்காரமாக பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தாக்கா அவங்களுடைய புர்கா கூட எப்படி போடுறாங்க, ரொம்ப 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 கவர்ச்சியாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹு பாதுகாக்கணும். எந்த அளவுக்கு அவங்களுடைய கவர்ச்சிகள் காணப்படுதுனாக்கா சுடிதார் போட்டால் எப்படி டைட்டாக போகிறாங்களோ அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, புர்காவையும் இறுக்கமான ஆடைகளால் தங்களை சுற்றிக்கிறாங்க. சரிங்களா, ஆனால் அல்லாஹாலா என்ன தெரியுமா சொல்லி காட்டுறான், எந்த மாதிரியான ஆடைகளை உடுத்தி வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி காட்டுறானாக்கா, வக்குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லில் முஃமினாத், எல்லா பெண்களுக்குமே கிடையாது, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரிகளே, கூர்ந்து கவனிங்கள், எல்லா பெண்களுக்குமே கிடையாது, முஃமினான பெண்களிடத்தில் சொல்லுங்கள். நாம் சொல்லக்கூடிய இந்த செய்தி யாரிடம்தான் தெளிவாக பதியுமா, முஃமீன்களிடத்தில் தான் தெளிவாக பதியும். அதனால தான் அல்லாஹ் தஆலா நான் சொல்லி காட்டுறான், முஃமினான பெண்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், யகுலுன்ன மின் அபுஸ்வாரிஹின், தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். வெளியே போயிட்டாங்கனாக்கா அவங்களுடைய பார்வைகள் எப்படி இருக்கணும், கீழே தாழ்த்தி கொள்ளட்டும், கண்ணியமாக இருக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். மேலும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், தங்களுடைய அங்கங்களை கற்புகளை பேணி பாதுகாத்து கொள்ளட்டும், தங்களுடைய கற்புகளை பாதுகாத்து கொள்ளட்டும், வலா யுபதீன ஜீனத்தஹுன்ன இல்லா மா லஹர மின்ஹா. அதாவது அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், சாதாரணமாக அலங்காரத்தில் வெளியே தெரியக்கூடிய உறுப்புகளை தவிர்த்து மற்றவர்கள் எல்லாம் எந்த ஒரு அலங்காரத்தையும் வெளிப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மேலும் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறான், வல் எல்விரிபின, அவர்கள் போட்டுக்கொள்ளட்டும், எதனை போட சொல்கிறாள்லா, பிஹுமலிஹின்ன, தங்களுடைய முந்தானைகளை போட்டுக்கொள்ளட்டும், எதன் மீது தெரியுமா, அலா ஜுயூபிஹின்ன, தங்களுடைய மார்புகளின் மீது தங்களுடைய முந்தானைகளை போட்டு கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா அருமையான முறையில் தெளிவான முறையில் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனம் 24வது அத்தியாயத்தில் 31வது வசனமாக இடம்பெற்றிருக்கு. எப்படிதான் வெளியே போகணும் பெண்கள்,
பெண்கள் அலங்காரம்ங்கிறது கணவனுக்கு மட்டுமே உரித்தான அலங்காரம். அவங்க வெளியே போகிறதா இருந்துச்சுனாக்கா, கணவன் இல்லாமல் வெளியே எங்கேயே போகிறதா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கணுமா, நார்மலாக அவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த அலங்காரத்தில் தான் அவங்க வெளியே போகணும். அது மட்டும் இல்லாமல் வெளியே போகும்போது மிக 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 முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டனாக்கா, தங்களுடைய முந்தானைகளை வந்து மார்பகங்களின் மீது போட்டுக்கொள்ளணும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். ஆனால் எத்தனை பெண்கள் இந்த மாதிரி செய்கிறாங்க யோசிச்சு பாருங்க சகோதரிகளே. சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், என்ன தெரியுமா நடக்குது, புர்காங்கிற பேரில் டைட்டாக நம்முடைய அங்கங்கள் நம்முடைய உடல் அமைப்புகள் வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு சுடியார் மாதிரி அப்படியே டைட்டாக போட்டிருக்காங்க. கேட்டால் ஃபேஷன் இப்படி தான் போடணும் அப்படிங்கிறாங்க. சரி, என்ன அளவோ புர்கா அப்படி போட்டுக்கிட்டேன் சாலாது ஒழுங்காக போகிறாங்களா அப்படின்னு பார்த்தனாக்க, அதுவும் கிடையாது. பாம்பு போல் கழுத்தை சுற்றி சுற்றி விட்டுக்கிறது, தலையை மட்டும் நாலு சுத்தம் அஞ்சு சுத்தம் ஆறு சுத்தம்னு சொல்லிட்டு தலையை மட்டும் கவர் பண்ணுறாங்களே தவிர்த்து எல்லாம் மெயினாக என்ன சொல்லி காட்டுறான், மார்பகையின் மீது தானே துணி போட சொல்கிறான் மெயினாக, அதையே விட்டுப்படுறாங்க. அது அப்படியே திறந்தே கிடக்கும், கழுத்து வரைக்கும் தான் துணி இருக்கும் ஷாலே. அது என்னன்னு கேட்டோனாக்கா ஃபேஷன். என்ன ஃபேஷன், மறுமையில் இழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு இந்த உலகத்தில் ஃபேஷனா? அல்லாஹ் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா அதை இந்த உலகத்தில் செஞ்சு கட்டிருக்குமே, அதுதான் ஃபேஷனா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னும் சில பெண்கள் வந்து ஷால் போடுறாங்க, கழுத்துக்கு தான் ஷால் போடுறாங்க தவிர தலைக்கு கிடையாது, மார்பகங்களுக்கு மீது கிடையாது. இதில் என்ன ஷாலு, இதுதான் ஒழுக்கமா? அல்லாஹ் இப்படி தான் சொல்லி காட்டுறனா, இப்படி தான் வெளியே போகணும்னு சொல்லி காட்டுறனா? தொழுகையில் இருக்கும்போது நம்ம எந்தெந்த உறுப்பங்கள்லாம் வெளியே காட்டி நம்ம இருப்போமோ அதே போன்று தான் வெளியே போகணும். தொழுகையில் நமக்கு என்னென்ன உறுப்புகள் வெளியே தெரியும், நம்முடைய முன்னற்றிலிருந்து தாடை வரைக்கும் முகம் தெரியும், மணிக்கட்டி வரைக்கும் இரண்டு கைகள் தெரியும், கணுக்கால் வரைக்கும் இரண்டு கால்கள் தெரியும். இதை தவிர்த்து வேறு எந்த பகுதியுமே வெளியே போகும்போது தெரியக்கூடாது. மெயினாக நார்மலாக நம்ம இருக்கக்கூடிய அந்த அழகுக்கு மேலே அழகூட்டி அலங்கரித்து வெளியே செல்லக்கூடாது. ஏன், அது கணவனுக்கு மட்டுமே உரித்தான ஒரு அலங்காரம், அது மற்றவர்களுக்கு காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுது. அது மட்டும் இல்லாமல் சில பெண்களுக்கே உரித்தான செய்யலன்னு தெரியுமா, நம்ம அழகாக இருக்கோம், நம்ம அழகாக ஆடை போட்டிருக்கோம், நம்ம அழகிய முறையில் வந்து நம்ம மேக்கப் பண்ணியிருக்கோம், நம்மளையெல்லாம் மற்றவங்க கவர்ந்து பார்க்கணும், நம்மளை கவனித்து பார்க்கணும், கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி சில பெண்களுடைய நடைகளே வித்தியாசமாக இருக்கும். தலுக்கு முழுக்குன்னு நடப்பாங்க, டக்கு டக்குன்னு தட்டி காலால் தட்டி நடப்பாங்க. ஏன், அங்கே ஆண்கள் இருந்தாங்கன்னா நம்மளை கவனிக்கணும், ஆ சே சம்மர சூப்பராக இருக்காடா இந்த பொண்ணு அப்படின்னு அவங்க சொல்கிறதுல இவங்களுக்கு ஒரு ஆனந்தமா, என்ன கருமையா ஆனந்தம், இதில் என்ன ஆனந்தம் இருக்குது? அல்லாஹ் இதுதான் ஆனந்தம் சொல்லி காட்டானா? இது இழிவு, மறுமையில் மிகப்பெரிய ஒரு கை சேதம். அல்லாஹு தஆலா இதை பற்றி தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டும் போது அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம், இனத்தை அவர்கள் மறைத்திருக்கும் அலங்காரம் அறியப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிய, அவங்க மறைச்சு வச்சிருக்காங்களா இல்லையா, மேக்கப் போட்டு ஜிகு ஜிகு ஜிகுஜின்னு வெளிவராங்களா இல்லையா, அந்த அலங்காரம் மற்ற ஆண்களுக்கு காட்ட வேண்டும் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய கால்களால் அடித்து நடக்க வேண்டாம், கால்களால் தட்டி நடக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். சொன்னது மட்டும் இல்லாமல் மேலும் சொல்லி காட்டுறான், வதூபு இலல்லாஹி ஜமீஆ அய்யுஹல் முஃமினூன், முஃமின்களே அனைவரும் அல்லாஹுவை நோக்கி திரும்புங்கள், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீங்க, அவனுடைய போக்கில் நீங்கள் போகாதீங்க, அல்லாஹுடைய அந்த அடிச்சு அல்லாஹுவை பார்த்து திரும்புங்க, அல்லாஹுவே முன்னோக்கி நீங்கள் திரும்புங்கள், அல்லக்கும் துஃப்ளிஹூன், இதனால் தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் அழகிய முறையில் நமக்கு சொல்லி காட்டுறான். எனவே சகோதரிகளே, அலங்காரம் என்பது நம்முடைய கணவனுக்கு மட்டுமே வேறு யாருக்குமே கிடையாது. மேலும் நம்ம உடுத்தக்கூடிய அந்த ஃபர்தா முறை என்பது அல்லாஹும் அவன் தூதன் சொன்ன முறைப்படி சரியான முறையில் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப டைட்டாக போடாமல் லூஸாக நம்முடைய அங்கங்கள் வெளியே தெரியாத அளவுக்கு நம்முடைய ஆடைகள் நம்முடைய ஃபர்தா முறை வந்து இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா, இவ்வாறு கணவனுக்காகவே அலங்கரிக்கணும், அவனுக்கு மட்டுமே வெளிப்படுத்தி காட்டணும் அலங்காரத்தைன்னு சொன்ன நம்முடைய மார்க்கம், மேலும்
கணவன் அழைக்கும் பொழுது அவனுக்கு மேலும் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுது. திருமிதியில 1160 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி தல்க் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சரிங்களா, என்ன செய்தி சொல்லப்படுது, என்ன செய்தி நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வராங்கனாக்கா, இதா தர் ரஜுலு, ஒரு மனிதர் அழைத்தா ஜௌஜத்துஹு லிஹாஜத்திஹி, தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய ஆசைக்காக தன்னுடைய மனைவியை ஒரு மனிதன் அழைத்தால் ஃபல் தஅதிஹி, உடனே அவரோட மனைவி செல்லட்டும். வா இன் காணத் அலத்தன்னூர், அந்த மனைவி அடுப்படியில் வேலையாக இருந்தாலும் கூட தன்னுடைய கணவன் அழைக்கப்பட்டால் உடனே செல்ல வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுது. சுபஹானல்லா. ஆகவே சகோதரிகளே, நம்முடைய கணவன்மார்கள் அவங்களுடைய ஆசைக்காக வேண்டி நம்மளை அழைக்கும் பொழுது மறுப்பு தெரிவிக்காமல் இன்ஷால்லா அவங்களோட போங்க. சரிங்களா. சரி, அது மட்டும் இல்லாமல் மேலே நமக்கு என்ன தகவலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டாங்கனாக்கா, கணவனுடைய நன்மைகளை வந்து நிராகரிக்க கூடாது என்று நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுது. நன்மைகளே நிராகரிக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில 29வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. என்ன சொல்றாங்கனாக்கா, உரித்துன்னார், எனக்கு நரகம் எடுத்துக்காட்டப்பட்டது. ஃபா இதா அக்ஸரு அஹ்லிஹன் நிசா யக்ஃபுர்ன, அதில் நிராகரிக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக காணப்பட்டார்கள். நவுது பில்லாஹி மினல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க எனக்கு நரகம் எடுத்துக்காட்டப்பட்டதுப்பா, அதில் அதிகமாக நிராகரிக்கக்கூடிய பெண்கள் தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்படுது. என்ன தடவை கேட்குறாங்க, யக்ஃபுர் நபில்லாஹ், அவங்க என்ன அல்லாஹ்வை நிராகரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, யக்ஃபுர்னல் அஷீர், அவர்கள் கணவர்மார்களை நிராகரித்தார்கள். சுபஹானல்லாஹ். நவுது பில்லாஹி, அல்லாஹு பாதுகாக்கணும், யாரை நிராகரித்தார்களா, கணவன்மார்களை நிராகரித்தார்கள். வா யக்ஃபுர்னல் இஹ்சான், அவர்கள் செய்த நன்மைகளை நிராகரித்தார்கள். லவ் அஹ்சன்த மா அரைத்து லவ் அஹ்சன்த இலா யஹ்தாஹுன்ன தஹ்ர, காலம் முழுவதும் அவர்கள் அவங்க மனைவிமார்களுக்கு நல்லது மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சும்மா பிறகு ராத் மின் கஷன், அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு குறைய பார்த்துட்டாங்கனாக்கா காலு தன் பெண்மணிகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்களா, மா ராய்த்து மின் கஹன் கச், உன்னிடத்தில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே நான் கண்டதில்லை, உன் கூட வந்து நான் எந்த சுகத்தையுமே நான் அனுபவிச்சதில்லை என்ற வார்த்தை பெண்கள்லாம் சொல்லிடுறாங்கப்பா. நவுதுபில்லாஹி மின்ஹா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட வந்து என்ன சுகத்தை கண்டேன் அப்படின்னு நம்ம நார்மலாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய கொடூரம் எந்த அளவுக்கு இருக்குன்னா நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குதுங்களாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, என்ன சுகத்தை கண்டேங்கிற வார்த்தையை கேட்டதுனால பெண்மணிகள் கணவனை நிராகரித்ததுக்கு உண்டான தண்டனை பெறாங்க. அவங்களுக்கு செஞ்ச அவங்களோட நன்மைகளை மறந்து பேசுறதுனால அவங்க நரகத்தில் கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ். நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய கணவன்மார்கள் நமக்காக வேண்டி எவ்வளவோ தேவைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்களா இல்லையான்னு பார்த்தோன்னாக்கா கிடையாது. ஒரு சமயம் வாங்கி கொடுத்தாலும் கூட, நல்ல வசதியான வீட்டில் இருந்து நம்ம கேட்டது வாங்கி கொடுத்தாலும் கூட என்ன தெரியுமா செய்வாங்க, நம்ம ஒரு பொருளை கேட்டால் 10 பொருளாக வாங்கி தருவாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு 5 பைசா முட்டாய் வேணும்னு ஆசைப்பட்டா எங்கள் அத்தாவும் எங்கள் அம்மாவும் என்ன செய்வாங்க, 5 பைசா முட்டாயெலாம் நாக்கு புண்ணாயிடும்பா, இதை சாப்பிடு, 10 ரூபா முட்டாய் செம்மையாக இருக்கும், நாக்கில் வச்சோன்னே கரைஞ்சிரும் சொல்லி வாங்கி தருவாங்க. சரிங்களா, நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி தரவங்க தான் தாயும் தகப்பனும். சரிங்களா, நம்ம கேட்டதை காட்டிலும் நம்ம எதையெல்லாம் விருப்பப்படுறோமோ அதையெல்லாம் வாங்கி தரவங்க தான் நம்முடைய கணவன்மார்கள். நம்முடைய கணவன் என்னம்மா செய்வாங்க, அந்த 5 பைசா முட்டாய் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் வாங்கி தருவாங்க. இந்த 10 ரூபா முட்டாய் என்ன, 1 கோடி ரூபாய்க்கு ஒரு முட்டாய் கிடைச்சா கூட அதையும் வாங்கி தருவாங்க. யாருக்காக, தன்னுடைய மனைவிக்காக. அப்படி செய்யக்கூடிய அந்த கணவன்மார்கள் தான் நம்ம என்ன செய்கிறோம், இழிவாக நினைக்கிறோம், அவங்க செஞ்ச நன்மைகள் நிராகரிக்கிறோம். எல்லா பெண்களும் யோசிச்சு பாருங்களேன், கல்யாணம் ஆன அந்த நிமிடத்திலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் நாம் எதிர்பார்த்த
யாருமே நினைக்காத அந்த நம்ம அற்பமான பொருளாக இருந்தாலும் சரிதான், நமக்காக நம்முடைய கணவன்மார்கள் வாங்கி தந்திருக்காங்கன்னா தந்திருப்பாங்க. யோசிச்சு பார்த்தா எல்லாருடைய வாழ்விலும் இந்த சம்பவம் நடந்திருக்கும் சரிங்களா. அப்போ அப்படிப்பட்ட கணவன்மார் வந்து எந்த சூழ்நிலையும் நம்ம நிராகரிக்கவே கூடாது. நன்மைகளே நிராகரிக்க கூடாதுன்னு சொன்னாக்கா கணவனுக்கு மாறு செய்யலாமா? கணவன் இருக்க வேண்டிய இடத்துல வேறொரு ஆணை வச்சு பார்க்கலாமா? நான் ஊதுபிலாமிக கூடவே கூடாது. எந்த அளவுக்குன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 1386 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி வந்து சம்ரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மிஅராஜ் பயணத்திற்காக வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைச்சிட்டு போகிறாங்க. நிறைய சம்பவங்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு சம்பவம் தான் என்னன்னாக்கா, ஒரு குடுவையில் சரிங்களா, ஒரு பொந்து போன்று இருக்கக்கூடிய ஒரு குடுவை, பொந்து போன்று இருக்கக்கூடிய ஒரு அடுப்பில் அதுக்கு மேலே வந்து ஒரு குடுவை இருக்குது. அந்த குடுவையினுடைய தோற்றம் எப்படின்னா அடிப்பகுதி வந்து அகலமாகவும் மேல் பகுதி வாய்ப்பகுதி வந்து குறுகலாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் இருக்க குடம் இருக்குது பார்த்தீங்களா, குடம் குடத்தை போன்று மேற்பகுதி குறுகலாகவும் அடிப்பகுதி கொஞ்சம் அகலமாகவும் இருக்குது. அந்த அந்த பானையிலிருந்து ஒரே சப்தம், இறைச்சலான சப்தம், யானப்ஸ் யானப்ஸ் யானப்ஸ், என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஆண்களும் பெண்களும் அலறக்கூடிய சப்தம் கேட்குது. உடனே ஜிப்ரீல் இஸ்லாம் அவங்கள்ட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏதோ ஒரு அலறல் சத்தம் கேட்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது அவங்க நான் அதற்கு ஜிப்ரீல் இஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க, வல்லதி ராய்து வல்லதி ராய்தஹு ஃபி ஸக்ப், அந்த அந்த குடுவை போன்றிருக்கிற அடுப்பில் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் யார் தெரியுமா? ஃபஹ்முல் ஜுனாஹ், ஃபஹ்முல் ஜுனாஹ், விபச்சாரம் செய்தவர்கள். யாருங்களா அவங்களாம்? கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் மாறு செய்தவர்கள், விபச்சாரம் செய்தவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த அந்த குடுவையில் அப்படி என்ன தான் சம்பவம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இந்த குடுவை வந்து ஃபாஸ்ட்டாக அந்த அடுப்பு ஃபாஸ்ட்டாக எரியும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் யானாப்ஸ் யானாப்ஸ், என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கலர் அடிப்பாங்களாம். அந்த அப்படி பொங்கிக்கிட்டு மேலே வரும்போது அந்த மக்களை எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகலான்னு சொல்லி நினச்சிட்டு மேலே அப்படியே பொங்கிக்கிட்டு வரும்போது நினைப்பாங்களாம். அல்லாஹ்வுத்தால என்ன செய்வான், அப்படியே அடுப்பை எப்படி சிம்மில் வைக்கிறோமோ அதே போன்று அந்த அந்த நெருப்பை வந்து சிம்மில் வச்சுருவான். சிம்மில் வச்சுன்னா என்ன ஆகிடும், மறுபடியும் இந்த ஆணும் பெண்ணும் அதுக்குள்ளாரையே போயிடுவாங்க. இதை வந்து அல்லாஹால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டும் போது, அவர்கள் மூலமாக சொல்லி காட்டும் போது, ஃபைதக் தர்ப இர்தஃபஊ ஹத்தா காத அய்யஹ்ருஜு, நெருப்பின் உஷ்ணம் அதிகமாகும் போது அந்த பொந்தின் அடியில் உள்ளவர்கள் வெளியேற முயற்சிப்பாருங்களாம். அப்போ அல்லாஹ்வுத்தால அடுப்பை சிம்மில் வைக்கும் போது மக்களெல்லாம் உள்ளே போயிடுவாங்க சரிங்களா. இப்படி இருக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஆண்களும் பெண்களும் எப்படி தெரியுமா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் தன்னுடைய உடலில் துணியே இல்லாமல் இருப்பாங்களாம். ஆடை இல்லாமல் ஆணும் பெண்ணும் கொதிக்கக்கூடிய அந்த தண்ணீரில் கஷ்டப்படுவாங்களாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதெல்லாம் எதனால? கணவன் இருக்க வேண்டிய இடத்தில் வேறு ஒருவனை பார்ப்பதனால், மனைவி இருக்க வேண்டிய இடத்தில் வேறொரு பெண்ணை பார்த்ததனால். அல்லாஹ் என்ன செய்கிறான், நீங்கள் ரெண்டு பேரும் கணவனுக்கு மனைவிக்கு மாறு செஞ்சீங்களா, கடங்க உள்ள துணி இல்லாமல் கடங்க, கொதிக்கக்கூடிய தண்ணீரில் நீங்கள் கடந்து கொதிச்சு சாவுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹாலா நம்மளை கண்டிக்கிறான். சரி, நம்ம அதில் போட்ட நம்ம இறந்து போயிடுவோம் பார்த்தனாக்கா, அது அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அல்லாஹாலா மறுபடியும் அல்லாஹால தன்னோட திரும்ப சொல்லி கேட்டா, சும்மலா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, ஒரு மனிதன் நரகத்துக்கு சென்று விட்டான்டா, அவனுக்கு நிலையான சாவும் கிடையாது, நிலையான வாழ்க்கையும் கிடையாது என்று அல்லாஹால திட்டவட்டமா ஆணித்தனமா குர்ஆன சொல்லி காட்டுறான். சகோதரிகளே, நம்ம கொஞ்சம் ரொம்ப 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 ரொம்பவும் கவனமாக இந்த விஷயத்துல இருக்கணும் சரிங்களா. சரி, இவங்க இவங்கெல்லாம் விபச்சாரம் செய்யறாங்களா இல்லையா, ஆணுக்கும் பெண்ணும் பெண்ணுக்கும் ஆணும் விபச்சாரம் செய்யறாங்களா இல்லையா, எதுக்காக செய்யறாங்க? எங்களுக்கு மன அமைதி கிடைக்கணும். என் மனைவிகிட்ட இல்லாத ஒரு சந்தோஷம் இந்த பெண்ணுகிட்ட இருக்கு, என் கணவன்கிட்ட இல்லாத ஒரு மன அமைதி இந்த ஆணுகிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆணும் பெண்ணும் சொல்லி தவறு செய்கிறாரா இல்லையா. ஆனா உண்மையான சந்தோஷம், உண்மையான மன அமைதி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹால தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான் என்றால், 30வது அத்தியாயத்துல 21வது வசனமாக அல்லாஹால சொல்லி காட்டுறா, அத்தாட்சிகளில் உள்ளது
உங்களுடைய மனைவிமாரிடத்தில் நீங்கள் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி. உங்களுடைய மனைவியிடத்தில் நீங்கள் அமைதி பெற வேண்டும், சந்தோஷமடைய வேண்டும், உள்ளம் சாந்தி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுடைய மனைவிமார்களை உங்களிலிருந்தே உங்களுக்காகவே அல்லாஹ் படைத்திருக்கான் பார்த்தீங்களா, அது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளது அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லிட்டு மேலும் நமக்கு ஒரு அழகிய தகவலை சொல்லி காட்டுறான். பைனக்கும், உங்களுக்கு இடையிலே அல்லாஹால ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். என்ன தெரியுமா ஏற்படுத்தி வச்சிருக்கான்? அன்பையும் இரக்க குணத்தையும் இயற்கையாகவே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் அல்லாஹால ஏற்படுத்தி வச்சிருக்கின்றான். என்னத்தான் பிடிக்காத புருஷனா இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பத்துல புருஷனுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க மனைவியுடைய உள்ளம் பதைக்கும். என்னத்தான் மனைவி பிடிக்கலன்னாலும் மனைவிக்கு ஒரு பிரச்சனைனாக்கா அவருடைய கணவனுக்கு மனசு பதைக்கும். இது அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு அன்பு. இதுல தான் அத்தாச்சி இருக்குன்னு அல்லாஹால சொல்லி காட்டுறான். அந்த அத்தாச்சி நீங்க பயன்படுத்திக்கிங்க, பாதுகாத்துக்கு வச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹால தன்னோட திருமணில அழகிய முறையில சொல்லி காட்டுறான். சொன்னது மட்டும் இல்லாம மேல என்ன சொல்லி காட்டுறேன்னாக்கா, சிந்திக்கக்கூடிய சமுதாயத்திற்கு இதுல பல அத்தாச்சிகளை நான் கொடுத்துருக்கேன்ப்பா. ஆமா, எங்கேயோ ஒரு ஆண் இருக்கா, எங்கேயோ ஒரு பொண்ணு இருக்கா, திடீர்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ரெண்டு பேத்துக்கு மத்தியில் எப்படி பாசம் வருது? புருஷனுக்கு ஒன்னா பொண்டாட்டி உட்காந்து அழுகுறாங்க, பொண்டாட்டிக்கு ஒன்றுன்னா புருஷன் எப்படி உட்காந்து அழுகுறாங்க? அதுதான் அல்லாஹ் ஏற்படுத்திய பாசம், அதுதான் அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த இரக்க குணம். இது அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் அல்லாஹத்தில் நம்ம இடத்துல கொடுத்துருக்கான். அப்போ மன அமைதிங்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவங்கவுங்களுடைய கணவனிடத்திலும் மனைவி இடத்திலும் தான் இருக்குது, இதில் மற்றவர்களிடத்தில் கிடையாதுங்கிறது இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக நம்மால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. சரிப்பா, இப்படியெல்லாம் நம்முடைய மார்க்கம் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், கணவனுக்காக வேண்டியா நம்மளை அலங்கரிச்சுக்கணும்னு சொல்லக்கூடிய நம்முடைய மார்க்கம் எல்லா விதத்திலும் கணவனுக்கு மார்க்கம் சொன்ன அடிப்படையில் கட்டுப்படும் சொல்லி காட்டுது. ஆனால் ஒரு சில விஷயத்துல அத மார்க்கத்திற்கு எதிரான பேச்சுல கணவன் சொன்னா கட்டுப்பட தேவையில்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்லி காட்டுச்சு. சுபஹானல்லாஹ், கட்டுப்படணும்னு சொன்னா அதே மார்க்கம்தான், கட்டுப்படக்கூடாதுன்னு சொல்லி காட்டுது. அது எந்த விஷயத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மார்க்கம் அல்லாத விஷய மார்க்கம் அனுமதிக்காத விஷயத்தில் கணவன் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னாக்கா அதுல பெண்கள் கேட்கக்கூடாது, மனைவிமார்கள் கேட்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. புகாரில இந்த ஹதீஸ் 5205 ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. இந்த ஹதீஸ் அறியக்கூடிய ராவி யாரும் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ஒரு முறை ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து, அல்லாஹின் தூதரே, எனக்கு ஒரு நோய் வந்துச்சு, அந்த நோயின் காரணமாக என் தலையிலுக்கு முடியெல்லாம் கீழே கொட்டிடுச்சு, தலையில முடி இல்லை, என்னுடைய கணவர் என்ன சொல்றாருனாக்கா, இன்ன ஜௌஜஹா அமரணி, என்னுடைய கணவர் எனக்கு கட்டளையிடுறாரு. என்ன கட்டளையிடுறாருனாக்கா, அன் அசில ஃபீ ஷாரிஹா, என்னோட தலையில நான் ஒட்டு முடி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கணவர் எனக்கு கட்டளையிடுறாரு, ஆசைப்படுறாரு. இப்ப நான் இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு சொல்லிட்டு மார்க்க சட்டம் கேட்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த பெண்மணி வராங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கேட்டாங்க, அல்லாஹ் கூடாது, கூடவே கூடாது, இன்னகு நிச்சயமாக கது லுஐனல் மூசிலாத், ஒட்டுமுடி வைக்கக்கூடியவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். நஊது பில்லாஹி மின்ஹா, ஒட்டுமுடி வைக்கக்கூடாதுப்பா, அப்படி ஒட்டுமுடி வச்சுட்டனாக்கா சபிக்கப்பட்டவளாக மாறிடுவேன், தயவு செஞ்சு உன்னுடைய கணவருடைய பேச்சை இதில் நீ கொண்டு வராத, நீ செயல்படுத்தாதுன்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அருமை சகோதரிகளே, ஒட்டுமுடி வைக்கிறதும் தப்பு, வச்சு விடுறதும் தப்புங்களாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கக்கூடிய செய்தி மற்றொரு ரிவாயத்தில் வருது, லஅனல்லாஹு வாசிலா வல் மௌசூலா, ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்ணையும், ஒட்டுமுடி நானா ஒட்டுமுடி வைக்க மாட்டேன்ப்பா, எனக்கு அதில் விருப்பமே கிடையாதுப்பா, இந்த அந்த பிள்ளைக்கு முடியலையா உதவிக்கு கூப்பிட்டுச்சு, சும்மா தலையில் அந்த ஒட்டுமுடியை மட்டும் திணிக்க போகிறேன் அப்படி உதவி செய்கிறாங்களா இல்லையா, அப்படி உதவி செய்யக்கூடியவர்களையும், நான் ஊதுபுல்லாமின்ஹா, ஒட்டுமுடி வைக்கவங்களையும் ஒட்டுமுடி வைத்து விடக்கூடியவர்களையும் லானல்லாஹ், அல்லாஹ் சபிக்கின்றானா, டைரக்டா பர்ஃபெக்டா அல்லாஹ் அப்படி சபிச்சு தள்ளுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹவே சபிக்கிறான்ப்பான்னு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வேணுமாப்பா,
அல்லாஹ் சாபமிடக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தனா இந்த உலகத்துல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய சாபத்தோடு இந்த உலகத்துல வாழணும்னா அர்த்தமில்லாத வாழ்க்கை, எதுக்குமே உதவாத ஒரு அற்பமான வாழ்க்கையா போயிடும். ஆகையா சகோதரிகளை, எந்த சூழ்நிலையிலையும் ஒட்டுமுடி வைக்காதீங்க, ஒட்டுமுடியும் வச்சு விடாதீங்க. உங்களுடைய கணவன்மார்கள் மார்க்கத்திற்கு புறம்பான விஷயத்துல செய்யும் சொல்லி கட்டளையிட்டால் அல்லாஹும் அவன் தூதரும் இதை அனுமதிக்கவில்லை, நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி சொல்லிடுங்க, பகிரங்கமா சொல்லிடுங்க. இதனால எந்த பிரச்சனையும் வரப்போகுது, அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் பார்த்துக்குவான், சரிங்களா? சரி, இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, காலில் விழுவதற்கு கூட கணவர் தான் தகுதியானவனா. அந்த அளவுக்கு அல்லாஹாலா கணவனுடைய விஷயத்தில் முக்கியத்துவம் காட்டணும்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறான். இந்த செய்தி அபுதாவுதிலையும் திருமதியிலையும் இருக்கு. திருமதியில வந்து 1159 ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. அறிவிக்கக்கூடிய ராவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, லவ் அமர்த்து அஹதன், நான் ஒரு மனிதனுக்கு கட்டளையிடுவதாக இருந்தால், ஐ யஸ்ஜுதல் அஹதின், மற்றொரு மனிதருக்கு சஜா செய்வதற்கு கட்டளை இடுவதாக இருந்தால், நினைத்தவன் செஞ்சிருப்பேன், அமர்த்துல் மரத்த, ஒரு பெண்ணுக்கு தான் நான் கட்டளையிட்டு இருப்பேன். எப்படியா? ஐ யஸ்ஜுதல் ஜௌஜிஹா, தன்னுடைய கணவனுடைய காலில் விழுவதற்கு கட்டளையிட்டு இருப்பேன். அந்த மாதிரி கிடையாதுப்பா, காலில் விழுவதற்கு யாருக்குமே தகுதி கிடையாது. அது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கட்டளையிட வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் கட்டாயமாக ஒவ்வொரு பெண்மணியும் தன்னுடைய கணவனுடைய காலை தான் விழுந்து கிடக்கணும், சஜா செய்யணும், அப்படி தான் நான் கட்டளையிட்டிருப்பேன்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஆகையா சகோதரிகளே, நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றாலும் கணவனை தான் நாடணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஐயு மம்ராத்தின் மாத்தத் ஜௌஜுஹா அன்ஹா ராலிங், எந்த பெண்மணியாவது தன்னுடைய கணவர் தன் மீது அன்பு பாசம் அதிகமாக கொண்ட நிலையில் இறந்து விட்டாள் என்றால், தஹலத்தில் ஜன்னா, சுபஹானல்லாஹ், அந்த பெண்மணி சொர்க்கத்துக்கு போயிடுவாளாம். ஒரு கணவர் தன்னுடைய மனைவி மேலே அப்படி அதிகமான பாசம் வச்சிருக்காரு, என் மனைவிலன்னா எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே என் மனைவி தான் சொல்லிட்டா, அந்த அளவுக்கு பாசம் வைத்திருந்த நிலையில் அந்த பெண்மணி இறந்து போயிட்டான்னு வச்சுங்களேன், அந்த பெண்மணி டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். சகோதரியா சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொன்ன முறைப்படி நம்முடைய கணவன்மார்களுக்கு நம் கட்டுப்பட்டு நடந்தோம் என்றால் கட்டாயமாக நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பது என்ற விஷயத்தில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. மேலும் அல்லாஹுத்தால இந்த செய்திகள் அல்லாஹுடைய செய்தியாக இருக்கக்கூடிய அனைத்துமே யாருக்கு தான் பயனளிக்கும் என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டான் என்றால், 51 அத்தியாயத்தில் 55 வசனமாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன விக்ரா தன்ஃபஅல் முஃமினீன், உபதேசம் என்பது, நபியே நீங்கள் உபதேசம் செய்யுங்க, நிச்சயமாக உபதேசம் என்பது தன்ஃபஅல் முஃமினீன், முஃமின்களுக்கு மட்டும்தான் பயனளிக்கும் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட முஃமின்களாக நாம் இருப்பதற்கு இன்ஷால்லாஹ் முயற்சி செய்வோம். அல்லாஹுத்தாலா நாம் அனைவருக்கும் அல்லாஹுடைய அருள் கொடுப்பானாக என்று கூறியவளாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.